குட்டி ஸ்டோரி. இது வந்து அனுபவபூர்வமா நடந்த விஷயம். அத நம்ம ஸ்டோரியா நம்ம பார்க்கறோம். சார் நான் வந்து பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணனும். ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். என்ன பண்றது? இல்ல பணம் இல்ல சார். என்ன பண்றது? ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. மண்டபத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. எல்லாத்துக்கும் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஆனா உண்மையே சொல்றேன் அட்வான்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேனே தவிர பணம் இல்ல நான் என்ன பண்றது? அப்படினு கேட்டிருந்தா. பர்த்தப்பட்டு நான் சொன்னேன்மா எப்பவுமே இக்கட்டான சூழ்நிலைக்கு ஜோதிடம் இல்ல. நல்லா கேட்டுக்கோங்க. இக்கட்டான விஷயத்துக்கு நீங்க திடீர் கேள்வி கேட்ட இல்ல. ஆனாலும் நீங்க கேட்டிருக்கையில அதற்குண்டான ஒரு விஷயத்தை சொல்லி கொடுக்கறேன்னு சொல்லிட்டு மகாலட்சுமியினுடைய மந்திரத்தை அவளுக்கு சொல்லி கொடுக்கறேன். செல்வங்கள் பெருகிறதுக்காக அவ என்ன பண்றா? அதை படிக்கிறா. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா அவ வந்து சிங்கிள் பேரண்ட். அந்த அம்மா மட்டும்தான் பம்பர மாதிரி சுத்தி எல்லாத்தையும் பண்ணுவா. அதே மாதிரி உண்மையான நம்பிக்கையோட அவ அந்த மந்திரத்தை ஜபிக்கிறா. பெரிய ஆச்சரியம் பாருங்க. அவ கல்யாணம் எல்லாம் முடிச்சுட்டா பத்திரிக்கை எல்லாம் கொடுத்தா நான் போக முடியல சார். உண்மையாலே சொல்றேன், அற்புதமா கல்யாணம் நடந்தது சார். இதுக்கு நீங்க தான் காரணம். என்னமா சொல்லு? மந்திரத்தை உண்மையா நம்பிக்கையோட படிச்சேன். பொண்ணுடைய தாய் மாமா, அதாவது என்னுடைய சகோதரர். நான் ஏற்கனவே கல்யாணம் பண்ணதை பற்றி பார்த்துட்டுலாம் லவ் மேரேஜ் பண்ணிட்டேன். வீட்டில் பேசவே இல்லை. பொண்ணுக்கு கல்யாணம்னு போய் நிற்க வேண்டாம்னு நினச்சா சரி எதுக்கும் நம்ம போய் பத்திரிக்கை கொடுக்குமே. அவன் வீடு தேடி போனேன். அப்போ என்னை உள்ள வான்னு கூட கூப்பிடல. இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு உள்ளே போய் உட்காந்தேன். உட்காந்து இந்த பத்திரிக்கையை கொடுத்தேன். என்னமோ தெரில, என்னோட சகோதரருக்கு என்னை பார்த்த உடனே அழுக. எனக்கும் இத்தனை வருஷம் பேசினா அழு அழு அழுத கேட்டார். இத்தனை நாள் என்ன வந்து உனக்கு ஞாபகம் இல்லை இல்லை அப்படின்னு கேட்டு நீ தான் மேலே கோவிச்சுட. கொஞ்ச நேரம் பேசணும், எனக்கு வந்து என்னுடைய கடமைகள் நிறையா இருக்குது. பொண்ணுக்கு நீ என்ன பண்ணியிருக்கேன்னு கேட்டேன். நான் அழுது கதறி சொன்னேன், ஒன்றுமே இல்லை, கையில் காசு எல்லாம் அட்வான்ஸு கொடுத்துட்டேன், ஆனால் என்கிட்ட ஒன்றும் இல்லை. சே, நான் இருக்கேன், நீ ஏன் கவலைப்படுறேன். உடனே காசு எடுத்து கொடுத்தார் சார். பாருங்களேன் இறைவன் எப்படியெல்லாம் காப்பாத்தினார். ஜாம் ஜாம்னு கல்யாணம் முடித்தோம் சார். நிஜமா இதெல்லாம் எப்படி ஒரு வாரத்தில் நடக்கும்னு. இதுதான் நம்ம ஆன்மீக தகவலில் அவ்வளோ விசேஷங்கள் இருக்கு. இறைவனை முழுமையாக நம்பி நம்ம உழைப்புல முழுமையாக நம்பிக்கை இருந்ததுன்னா நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் வெற்றியை பெறுவோம். இது உண்மையாக நடந்த கதை. அதை இன்னைக்கு குட்டி ஸ்டோரியாக பார்த்தோம். இந்த மாதிரி நம்ம வச்சிருக்கக்கூடிய ஒவ்வொரு நம்பிக்கைக்கும் இறைவன் செவி சாய்ப்பார். ஒரு காரணம் இல்லாமல் காரியம் கிடையாதுன்னு சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான குட்டி ஸ்டோரி பயனுள்ளதாக இருக்கும்.